இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்குல ஸ்வீட் பண்ணலாம். கிழங்க நான் தோல் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காடை இலக்கி அப்புறம் இன்னொரு இலக்கி வெல்லம் தண்ணி ஊற்றி இது பாக்கம் பண்ணிக்கணும். கறியை வச்சுக்கணும். குக்கரில் 2 ஸ்பூனு நெய் போட்டிருக்கிறேன். பெரிய இலக்கியும் மாமூலி இலக்கி ரெண்டும் இதில் போட்டுட்டு இருக்கேன். இது காடு இலக்கி அண்ணிட்டு கூட சொல்லுவாங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு பீசஸ் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு இது இப்படியே ஃப்ரை பண்ணணும். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2-3 விசில் குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இது வெந்து போயிருக்கு. அந்த பாகு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, வெல்லம் கறியை வச்சு அதுவும் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது 10 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டும். பாருங்கள் 1-2 கிழங்கு அப்படியே கொஞ்சம் ஒடிச்சிட்டா நல்லாயிருக்கும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கினுடைய ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்குடைய ஸ்வீட்டு ரெடி.